ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 4 மார்க் அண்ட் 6 மார்க், குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மிட் டர்ம் எக்ஸாமை பொறுத்தளவில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 மார்க்குக்கு நடக்கும். 50 out of 50 வாங்குறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் என்னென்னு சொல்கிறேன். இதே உங்களுக்கு ஜென்ரலாக குவார்ட்டர்லி, ஹாஃபலி இந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்னா மெயின் எக்ஸாம் எல்லாமே 90க்கு நடக்கும். ஸோ நான் சொல்கிறத மட்டும் படித்தாவே 90 out of 90 ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மிட் டம் எக்ஸாம் அப்படிங்கிறனால மிட் டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ஐ திங்க் 3 யூனிட் நினைக்கிறேன், மிட் டம்க்கு 3 or 4 தெரியல. நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 4 மார்க் அண்ட் 6 மார்க் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 12 ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்டு வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்தவரை குருவினா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது, கவிஞர் சிற்பி எவற்றிய வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து வானம் பூக்காடம் சாரி செந்நிறத்து பூக்காடம் வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நிலையம். இயங்கொழி நீர் ஞாலத்தை இருளகற்றும். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெடுவினா, கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள். பாரதியின் கடிதம், தமிழின் சீரழிமை, இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் டியூஷன் வந்து நடக்க போகிறோம், கவுன்சிலிங் மாதிரி 15 டேஸு. ஸோ August 4-18 வரைக்கும். ஸோ அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா டவுட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு ஃப்ரீ கிளாஸ் வைக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம்க்கான ஸ்டடி டிப்ஸு, ஸ்டடி பிளானு, உங்கள்கிட்ட உள்ள டவுட் எல்லாத்தையும் டைரெக்டாக கேட்டுக்கலாம். ஜூம் மீட்டிங் மூலியமாக வந்து அந்த மீட்டிங் வந்து நடத்த போகிறேன். கமிங் சாட்டர்டே July 13 எல்லோரும் ஃப்ரீ தான், அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நைட்டு. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ தான். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியது இருக்காது. உங்கள் நேம் கேட்கும், கொடுக்கணும். இமெயில் கேட்கும், விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது. மொபைல் நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் குரூப்பு. இது ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், கம்ப்யூட்டர் மேக்ஸ், பயோமேக்ஸு, பியூர் சயின்ஸு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ஆர்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் கமிங் சாட்டர்டே July 13 இந்த ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். இதில் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய பெய்டு கோர்ஸு 249 ருபீஸு. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், 15 டேஸ் கிளாஸ் லிங்க்கு, அதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ பேக் டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் யூனிட் ஓகே. அடுத்தது உங்களுக்கு செகண்ட் யூனிட்டு. செகண்ட் யூனிட் வெயிட் ஓகே. செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முழக்கத் தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது, இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக. இதில் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் 3வது கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறார். ரெண்டு தொடராக்கணும். நீங்கள் என்ன பண்ணலாம், மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறார், ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து, நகரம் பட்டை தீட்டி வெள்ளை வைரமாகிறது. இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிறையா தடவை ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினும் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில். வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், நிறையா தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுங்க. இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் நிறையா. ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், பட் ஸ்டில் அதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு 3rd யூனிட்டு. தேர்ட் யூனிட் திருக்குறள் இருக்கோ? ஓகே ஓகே ஓகே. முதல்ல திருக்குறள் விட்டுறலாம். 3rd யூனிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்தா இருக்கு. புக்கில் தம்மனை சிறுகுறிப்பு வரைக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். விளையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து. எதிர்பாராத நிகழ்வுகள், இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது சிறுவினா, பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் எழுதுங்க. குகனோட ஐவராய் அது முடிஞ்ச பாருங்க, இல்லை வேணாம். பட் தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வருபவேற வேணாலும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருங்க.
சடாயுவை தந்தையாக ஏற்றாது, தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழ்நிலை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இதுவும் இதுவும் ஃபஸ்ட், இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா பண்பின் படிமம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உரிமைத்தாக குடும்பம், இந்த யூனிட் வந்து கம்பல்சரி ஒரு நெடுவினா பப்ளிக் எக்ஸாம்லேயே வரும். ஸோ அதனால் கம்பல்சரி இதை நல்லா படிச்சுக்கோங்க. திருக்குறளும் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, திருக்குறள் பாருங்கள். எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, சினத்தால் வரும் கேடு, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. செய் நன்றி எறிதல், சினத்தை காத்தல், இது ரெண்டு நெடுவினாமே பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருவினா அப்புறத்தளவில் மறக்கக்கூடாதது, சினத்தை ஏன் காக்க வேண்டும், இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், 50 out of 50 எடுக்கிறதுக்கு. இந்த PDF இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். PDF லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கும், நம்ம வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கூகுளில் போய் கல்வி மினி நம்ம சேனலில் டைப் பண்ணி .online அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் வரும். ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் யுவர் பப்ளிக் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பை.